மெச்சப்பட்டு வந்தா தான் இதான் உபயோகிக்க முடியும். இதே மாதிரி தான் வடமல்லியில் திருத்தருவா அழைஞ்சு சூத்துக்கு வழியில் வளர்ந்தவன் தான் பாரதிராஜ. சினிமா இஸ் எ லவபிள் வேர்ல்ட், இது யாரையும் கைவிடாத சொன்னோம். யூ லவ் சினிமா, சினிமா வில் லவ் யூ. சினிமா 50 வருஷமா சினிமாவை லவ் பண்ணேன், சினிமா என்ன லவ் பண்ணிட்டு இருக்கு. வி ஹாவ் டு லவ். செய்யற தொழில ஒரு ஒரு ஆக்கம் வேணும். எனக்கு என்னுடைய டைரக்டர் பத்தி சொன்னாங்க, பையங்க தான் நடிச்சிருக்காங்க கால் ஆக்சிடென்ட் ஆயிட்டு. காட் பிளஸ் யூ. உனக்கெல்லாம் நல்ல அப்பா கிடைச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே பின்புலம் இல்லாமலே வளர்ந்தவங்க நாங்கெல்லாம். இதெல்லாம் சரியாயிடும். பட் பார்த்தேன் பாடல்கள், மியூசிக் டைரக்டர் பேசினாரா, ஒரு 4 பையனை வச்சு அலையலு இல்லாமல் இருக்கணும்னு நினைச்சேன். பட் கம்பெனி உள்ள என்ன கரு என்ன இருக்குன்னு தெரியல. பட் இட்ஸ் அ குட் சாங்ஸ் அண்ட் ஈவன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நியூ ஃபேஸஸ் நிறையா இருக்குங்க. பட் இட்ஸ் குட். அனுபவம் வாய்ந்தவர்கள் நடிக்கிறவங்கிறது வேற. எனக்கு எப்பவுமே நியூ ஃபேஸை வச்சு உருவாக்கி அதை ரசிக்கிறதுல ரொம்ப பெருமை. அது இதில் இருக்கு. யூ ஹவ் டன் குட் திங். ராஜன் சார் கொஞ்சம் கோவத்தை அள்ளி கொட்டினாரு. இந்த தொழிலில் யார் வந்தாலும் அவர்களுக்கான நியாயத்தை தேடுவார். யாரும் யாரையும் பழி சொல்லுவது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இது இந்த ப்ரொஃபஷனே ஒரு டிஃபிகல், ஒரு ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதனால சகோதரர்கள் இருக்கத்தான் ஏன் இவனுக்கு ஆசை இல்லை. இதை கேட்டால் அதுக்கே போவோம். மனிதன் நம்மளை கண்ணாடியில் பாருங்க, நல்லா தான் இருக்கும். ஆனால் நாமளும் சில நேரங்களில் ஆசைப்பட்டு சில கீறல்களை ஏற்படுத்துவது. நோபடி இஸ் பேட் இன் திஸ் சினிமா. கட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை, மனிதர்கள். அதை மட்டும் லவ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அந்த 4 பையங்களை பார்க்கும்போது லவ்லியா இருக்கும். இந்த ஹீரோ ஹீரோயின் இது ஒரு புது படத்துல நான் எனக்கு அலையொலு வெள்ளியில நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது பார்த்த மாதிரியே இருக்கு. வித்தியாசம், நல்ல பிரசங்க மூஞ்சி பாருங்க, ஒரு பிளசன்ட் ஃபேஸ். ஐ டோன்ட் நோ தி நேம் ஆஃப் ஆல் தி பீப்புள். ரொம்ப அழகா பண்ணிருங்க. ஒரு மூஞ்சியில ஒரு தேஜஸ் இருக்கும். அது அந்த பசங்க ஒரு பாருங்க, சிரிப்புலயே ஒரு தேஜஸ் இருக்கும். இந்த இதை பார்த்தோன்னே ஐ லவ் இட். தங்கராஜன் முதல் படம் முதல் படங்கிறது விளையாட்டு இல்லை. ஐயோ அதுக்கு கொரோனா மட்டும் இல்ல, பையன் ஆக்சிடென்ட் ஆனது, இது அது, இதையெல்லாம் மீறி ஒரு தாய் ஒரு குழந்தையை ஜெனிக்கிற மாதிரி அந்த ஜனனம் இருக்கே ரொம்ப பெயின்ஃபுல். அதுல டெஃபினட்டா ஒன்னும் குழந்தையை தான் பத்திருக்கீங்க, கஷ்டப்பட்டிருப்பீங்க. வித்தவுட் பெயின் நோ டெலிவரி. ஸோ பெயின் யூ ஹாவ் டு அக்செப்ட். எல்லா வழிகளும் இருந்தால் தான் இதை சுகமாக அனுபவிக்க முடியும். அதனால மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் எல்லாரும். ரொம்ப புதுசாக முளைச்சிருக்கீங்க. நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வி ஆர் எண்ட் ஆஃப் த சன்செட். நீங்கள் சன்ரைஸ். யூ ஹவ் காட் அ வெரி பிக் ஸ்பேஸ் இருக்கு. ட்ராவல் நல்ல முறையில் ட்ராவல் ஆவீங்க. வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வந்து இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு மேடையில் உங்கள் அப்பா உன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தி இத்தனை பேர் முன்னாடி உன்னை நிற்க வைக்கிறது, யூ ஆர் த லக்கியஸ்ட் மேன். யூ ஹாவ் டு பி வெரி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் மதர் அண்ட் ஃபாதர்.
நான் சொன்னேன் ஜாக்குவார்த்தம் அம்மா 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 அப்பா விடும் நிலம் நீர் நெருப்பு காற்று மின் வெளி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அப்சர்வ் பண்ணு. அதுக்கப்புறம் நம்மளை வாழ வைக்கிறது நம்ம அப்பாவும் தாயும் தான். ஸோ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்கு. காட் பிளஸ் யூ. நிறைய பேசுவேன் சம்பிரதாயமா இருக்கு. எல்லா படமும் இப்படி தனியாக பேசுறேன். எதை பார்த்து எது காட்டுறாசியா உனக்கு பேசுறது தான் மேட்ரு. நீ பள்ளுக்குச்சி எடுத்துட்டு வா குத்து குத்து. யோ அவன் ஒழுங்கா பல்லு வச்சிருக்கான். அதை குத்தி பார்க்கணுங்க பத்திரிகைக்கே. அதை எல்லா பத்திரிகையும் சொல்ல இழுத்து விட்டேல. ஊடக நண்பர்களே, பாரதி ராஜா பேசினார்னா அது அதுல எங்கேயாவது தவறாக இருந்து அது ஊதி பெருக்க மாட்டேங்க. நான் 50 வருஷத்துல பார்த்தேன் என்ன எந்த பத்திரிகையாளரும் என்னை வந்து தாழ்த்தி பண்ணியது. என் பத்திரிகையாளர் தான் நான் வளர்ந்தேன். இப்பதான் நிறைய ஜேர்னலிஸ்ட். அந்த காலத்துல 7 பேர் தான். 16 டைம்ல ஒன்லி 7 ஜேர்னலிஸ்ட். அந்த 7 பேர் கேமராங்களும் பார்த்ததே இல்லை. அப்ப ஊடகம் அவ்வளவு பெருசு இல்லை. ஸோ அதனால நீங்க என்னை ஊதி ஒன்றும் பண்ண முடியாது. ஊத மாட்டீங்க. அதே மாதிரி பிள்ளைகளையே நீங்க மாதிரி நினைவு கம்பல்ஸ்.